ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டு வாழ்க்கை வரமா சாபமா? இந்த டாபிக் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸான டாபிக், ரொம்பவும் தேவையான டாபிக். ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, எந்த விஷயமுமே அது வரமா சாபமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து நாம் அந்த விஷயத்தை எப்படி அணுகிறோம், எப்படி முடிவு செய்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அணுகிறோம், இந்த எப்படி முடிவு பண்ணுறோம் ஃபைனலாக, அந்த விஷயங்களில் தான் அந்த விஷயம் நல்லதாக கெட்டதா, வரமா சாபமா அப்படிங்கிறது நமக்கு அமையுது இல்லைங்களா. ஸோ எதுவுமே வந்து டைரெக்டாக இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இக்கரை நல்ல அற்புதமான முதுமொழிகள்லாம் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை காணல் நீர் ஓகேங்களா. இந்த கரையில் நின்று அடுத்த கரையை பார்த்தா எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும். அடுத்த கரையில் உள்ளவங்க அதே மாதிரி நம்ம கரையை பார்த்தா அவங்களுக்கு இது பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ இந்த கரையில் உள்ளவங்க அந்த கரைக்கு போக ஆசைப்படுவாங்க, அந்த கரையில் உள்ளவங்க நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள கரை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வர ஆசைப்படுவாங்க. வாழ்க்கையினுடைய சூட்சுமே அதில் தான் இருக்குது. நல்லா ஆராய்ச்சி செஞ்சு ஒரு விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணி அதில் வந்து மனசை வந்து உறுதிப்படுத்திக்கிறது ஆக்சுவலாக. அலைபாயக்கூடாது இல்லைங்களா. அலைபாயறதுக்கு முன்னால் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுறது தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய மகிழ்ச்சியோ துன்பத்தையோ நிர்ணயிக்குது இல்லைங்களா. அதனால தான் அழகாக சொல்லுவாங்க, எந்த ஒரு மனிதருக்கும் இன்பமோ துன்பமோ வந்து அவங்களுக்கு டைரெக்டாக வர்ற அந்த துன்பம் தரக்கூடிய விஷயங்களில் இல்லை, அந்த விஷயங்களில் இல்லை. அந்த விஷயத்துக்கு அவங்க எதிர்வினை எப்படி ஆற்றுறாங்க, அந்த விஷயத்தை எப்படி அணுகி அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எதிர்வினை ஆற்றுறாங்கங்கிற விஷயத்தில் தான் துன்பப்படுறதோ இல்லை சந்தோஷப்படுறதோ இருக்குது இல்லைங்களா. ஒரு ப்ளஸ் டூ பரீட்சையில் ஃபெயிலாக போயிட்டோம் உதாரணத்துக்கு, அதையே நினச்சி 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 ஃபெயிலாக போய் அதுக்கப்புறம் அதை திருப்பி எழுதாமல் படிப்பை பாதையில் விட்டுட்டு போகிறது வந்து ஒரு தரப்பு ஓகேங்களா. அதே வந்து ஓகே ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம், இட்ஸ் ஓகே, வாழ்க்கையில் எல்லாமே இன்னும் தோல்வி வெற்றி சகஜம்தான். அடுத்த தடவை எழுதி பாஸ் பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் எடுத்து எழுதி இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சியில் போட்டு எழுதி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே மேலே படித்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வர்றது இது ஒரு வேறு விஷயம். ஸோ ப்ளஸ் டூ ஃபெயிலுங்கிறது காமனான ஒரு விஷயம், ஒரு ரெண்டு பேருக்கு நடந்தது. ஒரு ஆள் இப்படி எடுத்துக்கிட்டாரு, அது அடுத்த ஆள் இப்படி எடுத்துக்கிட்டார், வாழ்க்கையை அவ்வளோதாங்க. வெளிநாட்டு எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, வெளிநாட்டு வாழ்க்கை வரமா சாபமா அதுவும் அப்படி தான் இருக்குது. சி, இங்கே வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப லுக்ரேட்டிவாக அட்ராக்டிவாக அப்பீலிங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வெளிநாட்டில் டேக்ஸ் கிடையாது, இன்னொன்று வெளிநாட்டில் அதிக சம்பளம். கரன்சியை கம்பேர் பண்ணுறப்போ நார்மலாக ஒரு ஒரு உதவியாளர் ஹெல்ப்பர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கே நம்ம வந்து ஊர் பணத்துக்கு வந்து 25,000 ரூபீஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது, டேக்ஸ் கிடையாது. அவங்க ஓரளவு இங்கே சொந்த செலவு கொஞ்சம்னு வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்ப முடியும். இதே ஹெல்ப்பர் வேலை ஊரில் செஞ்சால் அந்தளவுக்கு பணம் கிடைக்காது இல்லைங்களா. அது மாதிரி வர்றோம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக. அதனால தான் படிப்பினுடைய முக்கியத்துவம் எதுக்கு எப்பொழுதும் எல்லோராலும் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் படித்து முடித்து ஒரு துறையில் அதில் அந்த துறையில் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டியில் உள்ளாரப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி மேலே 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 வர்றப்போ உங்களுடைய கரியர் ஓகேங்களா, உங்களுடைய அந்த முன்னேற்றம், அந்த கல்வி சார்ந்த துறை சார்ந்த முன்னேற்றத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அந்த லேடர்னு சொல்லுவாங்க, அந்த ஏணியை நீங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யாராலையும் உங்களை வந்து காலப்பின்னால் பிடிச்சி இழுக்க முடியாது. அது வந்து அவ்வளோ அற்புதமான, அதனால் கல்விங்கிறது ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் நீங்கள் அந்த இதை ஸ்டெப்ஸை எடுத்து வைக்க முடியும். கல்வி அதனால் பசங்களை படிக்க வைங்க. முதல்லாம் வந்து 10வது படிச்சுட்டா பாஸ்போர்ட் எடுத்து பயணத்துக்கு அனுப்பு, பயணத்துக்கு போய் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தால் கல்யாணம் பண்ணி விட்டுருணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல் தகுதியே பாஸ்போர்ட் இருக்கா, பையன் வெளிநாட்டில் இருக்காரா. நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ ஏதோ இதுக்காக எடுத்து ஒரு விசாவை எடுத்து போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர்லேயே தங்கி தொழில் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆக்சுவலாக சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக 12வது முடிச்சுட்டு 10வது முடிச்சுட்டு போதும் வந்து ஊர் அங்கே போய் ஏதாவது ஸ்கில்டு வேலை, ஏதோ ஒரு வேலை, டிரைவிங் வேலை. நிறைய டிரைவர்ஸை பார்க்கலாம் நம்ம மக்கள் ஓகேங்களா. முந்தி எல்லாம் முந்திய ஜெனரேஷன், இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாம் படிக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. வந்து படிச்சுட்டு நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நாலேஜ் வளருது, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் வர்றாங்க. அப்படி பார்க்குறப்போ நல்லா படிச்சுட்டு நல்ல சம்பளத்தில் நல்ல கரியர் க்ரோத்தோடு வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறப்போ வெளிநாட்டு வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து அந்த சம்பளத்துக்கு ஃபேமிலியெல்லாம் இங்கே கூப்பிட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ பெரும்பாலும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. அஃப்கோர்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பம் சார்ந்தவர்கள், நெருக்கமானவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம், ஃபேமிலி இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு
வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை சிறந்தது தான். அப்போ இது இதுக்கு வந்து கல்வி வந்து மிக முக்கியமான துருப்புச்சீட்டாக இருக்குது. ஓகேங்களா, சரி கல்வி இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, கல்வி இல்லைங்கிறப்போ ஒரு சில சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகள் எதுவாக அமைந்து அந்த மாதிரி கல்வி இல்லைனாலும் ஒரு சில பேர் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, அப்படியே டெவலப் பண்ணி 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 ஆன் த வேல அவங்க சைடில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தொலைதூர கல்வியில் படித்து டெவலப் பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி எல்லாரும் எல்லா விரலும் ஒன்றா இருக்கிறதுல எல்லாரும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கல, இருக்கவும் முடியாது. அப்படி உள்ளவங்களும் ஓகே இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன கேட்டகரியில் ஓரளவு படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நார்மலாக இருக்காங்க, ஸ்டாண்டர்டாக ஆவரேஜாக டிரைவிங் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சாதாரண வேலை ஹெல்ப்பர் வேலை இந்த மாதிரி உள்ளவங்கலாம் எப்படின்னா ஒரு முடிவு பண்ணணும். ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் ஃபேமிலியை பிரிஞ்சு எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, நம்ம ஒரு தடவை தான் இங்கே பிறந்தோம், இதுக்கு மேலே பிறக்க போகிறதில்ல, இருக்க போகிறது அதிகபட்சம் 60 வருஷமாக, அதுக்கும் கேள்விக்குறி. அப்போ ஃபேமிலியை பிரிஞ்சு பொருளாதாரத்துக்காக ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு சில கட்டங்களில் நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. பொருளாதாரம் ரொம்ப அவசியமாக இருக்குது, பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து குடும்பத்தை நடத்துறதுலேருந்து எல்லாத்துக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்குது, கண்டிப்பாக பொருளாதாரம் தேவைப்படுது. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு அந்த காலத்தில் அந்த பொருள் அதாவது இன்னொரு பிளான் பிளான் பின்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக கண்டின்ஜென்சி பிளான், ஊரில் வந்தால் எப்படி நம்ம அதை வந்து த்ரைவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஊரில் 1008 வழிகள் இருக்குன்னு சொல்கிறோம், நிறைய பேர் அங்கே அதை விட்டு இங்கே வர்றாங்க, அதை இக்கரை கேட்கற பச்சைன்னு சொல்கிறேன், இங்கே வந்துட்டு இது முடியாமல் அங்கே இருந்தது நல்லா இருக்குன்னு அப்படியே போகிறாங்க. இந்த அலைப்பாயிரது இருக்கவே கூடாதுங்க ஆக்சுவலாக. அதனால தான் ஒன்ஸ் அங்கே நல்லா இருந்துச்சுன்னா அங்கே அப்படியே எடுத்துடலாம், வெளிநாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளிநாட்டு வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையே தான். ஒன்ஸ் நீங்கள் ஒன் நல்லபடியாக எதாவது செட்டில் ஆகிடுச்சு, நல்ல பொருளாதார சம்பளம், நல்ல கரியர் க்ரோத், நல்லா படிச்சிருக்கீங்க, குடும்பம் அங்கே இருக்குதுன்னா பெஸ்ட், நல்ல வாழ்க்கை தரம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இந்த நான் சொல்கிறது இந்த ரெண்டும் கட்டாந்தரமாக இருக்கிற இந்த அன்ஸ்கில்டு அன் இல்லிட்ரேட் எஜுகேஷன் இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேர்த்துக்கிட்டு அங்கே போய் வாழ்வாதாரத்தை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஊர்லேயே ஃபேமிலியோடு இருந்து அதிகமாக அதிகமாக நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வாழ்க்கையில் பல சூழல்கள் நம்மளை வந்து ஃபேமிலியிலேருந்து பிரிக்கிறதுக்கு, நம்ம ஃபேமிலியிலேருந்து பிரிந்து வேலை இது வேலை செய்கிறது படிக்கிறது பல காரணங்களால் பிரிந்துருக்கோம். அதில் வேலை செய்கிறது ரொம்ப முக்கிய காரணம், ரொம்ப தூரம் தேசத்துக்கு போய் ரொம்ப அதிக காலம் பிரிகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் நிறைய காரணங்கள் நம்மளாக உருவாக்கிக்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 வருஷம் இருப்போம், 5 வருஷம் இருக்கோம் முடிச்சுட்டு அதுக்கு பொருளாதாரத்தை சேர்த்துட்டு மனசு திடமாக வச்சுக்கிட்டு ஊரில் போய் அதுக்கான திடமாக முடிவு பண்ணி திடமாக செஞ்சால் எல்லாமே வாழலாங்க. வாழவா வழி இல்லை, 1008 வழிகள் இருக்குது ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் பொருளாதாரம் நீங்கள் இங்கே நினைக்கிற இங்கே சம்பாதிச்சுட்டு இருப்பு, நான் சொல்ல மாதிரி ஹெல்ப்பர் 25,000, அங்கே ஹெல்ப்பர் வந்து 25,000 இருக்கிற 10,000 ஈவன் 8,000. ஓகேங்களா, அங்கே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் தகுந்த மாதிரி இருக்கும். இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த போதும் என்கின்ற மனம், அந்த செல்ஃப் சஃபிஷியன்ட், நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு, பெறுறதுக்கு தேவையான பொருளாதாரம், உடுத்த உடை, இருக்க வீடு, அன்பான குடும்பம், ஆரோக்கியமான ஒரு உடம்பு, இதை விட வேறு என்னங்க வேணும்? ஓகேங்களா, போதுமான அளவு சம்பாத்தியம் இருந்து நிம்மதியாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய செல்வம், செல்வத்துள் மிகப்பெரிய செல்வம் அது. இருக்க நான் சொல்கிற மாதிரி ரொம்ப குறைச்சலான வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் வெளிநாட்டில் தொலைச்சிட்டு குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சுட்டு தேவையான கட்டத்தில் இருக்க வேண்டியது, அப்படியே இருந்துட முடியாது, பொருளாதாரமும் முக்கியம். அதே சமயத்தில் அதை காரணமாக வச்சுட்டு வாழ்க்கையில் 60% அங்கே இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சிங்க வந்து என்னங்க பிரயோஜனம்? அப்புறம் இன்னொரு தடவை நம்ம இங்கே வரப்போகிறோமா என்ன? ஓகேங்களா, எல்லாமே நம்ம பிளானிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஒன்ஸ் அதான் இக்கறை கேட்குற பட்சம் அலப்பாய விட வேணாம். ஒன்ஸ் இங்கே முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓகே இவ்வளோ சேர்த்துட்டேன், அங்கே இருந்துட்டு துன்பமோ இன்பமோ, அங்கே வந்து பொருள் கூட வருதோ குறைச்சி வருதோ எதுவும் வந்தாலும் மேனேஜ்மெண்ட் நான் குடும்பத்தோடு இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றாங்க. இங்கே அங்கே உள்ள காசுக்கு பழக்கப்பட்டுருக்காங்க, வெளிநாட்டில் உள்ள அதிகமான காசுக்கு அது அவங்களை ஈர்க்குது. திருப்பி இங்கே குறைச்ச காசுன்னொன்னே ஊரில் உள்ளவங்களும் புஷ் பண்ணுறாங்க, இவங்களும் மனசு மாதிரி போயிடுறாங்க. ஓகேங்களா, அது வந்து நம்ம எதை யாரையும் எதையுமே எந்த ஃபேக்டர்ஸையும் குறை சொல்ல முடியாது, நம்ம மனசு முடிவெடுக்கிறது நம்ம மனசு. அது திடமாக இருந்துச்சுன்னா வெளிநாட்டு வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாகவே பாசிட்டிவான விஷயங்களாகவே அமைந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு, கடைசி மூச்சு வரை நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். மிக்க நன்றி நண்பர்களை, பார்த்தமைக்கு ஹாவ் அ ஃபண்டாஸ்டிக் டே அஹெட்.